ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதிப்பம் நாம் ஆராதிப்போம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் துதித்து பாடிட பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். தேவாதி தேவன் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், பழைய பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே. பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரனே அமர் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேன. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்தட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேன. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோ நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேன. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோ. அக்கினி ஊடாய் நடந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியூடாய் நடந்தாலும் அழிய தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருந்தமே மிக பொங்கிடுதேன. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோ நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேன. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோ. இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேன. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேன. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதேன். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதேன. அல்லேலூயா.
துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆமென். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவருடைய வாஞ்சைகளை தீர்க்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். அவருடைய வருகையை எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் ஆயத்தமாவது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லப்படுற ஆண்டவரே, நீர் எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறீர். உம்மை உயர்த்துவது எங்களுடைய வாஞ்சி, எங்களுடைய விருப்பம் என்று சொல்லி பாடப்போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4:9-10 அந்த வசனங்களை வாசித்து அதற்கு பின்பாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரே, மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உந்த நாமம் போற்றுவோம். துதிக்கு பாத்திர கண்ணியுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். இப்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. இப்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல் வேறு தெய்வம்
இல்லை. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை.
வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழி பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான் பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்தத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை. வீலையில்லா உம் கிருபையால் விழுந்ததாக்கிடுமே. வீலை போகாத பாத்திரம் நான் கரைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டு சென்று போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை இன்பமே. மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டு சென்றேன் கண் போன போக்கை பின்பற்றினே சேரும் பாதையில் நடத்திடுவே. காணாம தேடி வந்த தெய்வமே
சேரும் பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே. இசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எங்களையும் இசுப்பா இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் எந்த சூழ்நிலையிலிருந்து இசுப்பா உமை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொருவருடைய காயப்பட்ட இருதயத்தையும் அப்பா தழும்புள்ளமுடைய கரத்தை கொண்டு நீர் சுகப்படுத்தும்படியாக இந்த வேலையில் வேண்டுகிறோம். கண்ணீரோடு உம்மை ஆராதிக்கும் அந்த கண்ணீரின் ஆராதனைகளை அங்கீகரித்து கொள்ளுங்க தகப்பனே. இந்த வேலையில் நீர் சித்தம் கொண்டதை இப்பொழுது நிறைவேற்றும்படியாக உம்மை வரவேற்கிறோம் இசுப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் கண்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் செவிகளை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் நாவை அர்ப்பணிக்கிறோம், நீர் கொடுத்த இந்த சுவாசத்தை அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. எங்கள் உள்ளத்தில் உம்மை வரவேற்கிறோம். நீர் வரக்கூடாதபடி நீர் காணப்படுகின்ற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வேரோடு அகற்றிப்போடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் வந்து வாசம் செய்யுங்கப்பா. நீர் நினைத்ததை செய்து முடியுங்க. பெரிய காரியத்திற்காக அழைத்தவர் அப்பா, உம்முடைய அழைப்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நிர்ணயித்தது 100% நிறைவேறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக. நாங்கள் சிறுகவும், நீர் மாத்திரம். இயேசு என்ற நாமம் எங்கள் மூலமாக உயர்த்தப்படும்படியாக நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.